ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆன் மிஸ்டர் பேடஸ் சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கண்டென்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஹெல்மெட், இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம். என்னோட ஹெல்மெட்டுன்னு இல்லை, ஜென்ரலாக ஹெல்மெட் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி வந்து அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஹெல்மெட் க்ளீனிங்காக மேக்ஸோல் அப்படிங்கிற ஆன்டிபாக்டீரியல் ஸ்ப்ரே ஒன்று வாங்கியிருக்கேன். இதை தான் ஒரு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி தான் உள்ளக்கிற பார்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஹெல்மெட்டோட பேடிங் எப்படி ரிமூவ் பண்ணுறது அண்ட் அதை எப்படி வாஷ் பண்ணிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்னோடய ஹெல்மெட் இருந்தால் இருக்குது. இன்றைக்கி இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ. நான் ஆல்ரெடி என்னோடய வைசர் வந்து கலட்டிட்டேன். இது வந்து பின்லாக் சிஸ்டம் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இடத்த புல் பண்ணி இழுத்தீங்கனாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். ஸோ அதை மட்டும் கழட்டிட்டேன். அண்ட் ஹெல்மெட்டுக்குள்ளே மூணு பேடிங்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. சைட் பேடிங்ஸ் ஒன்று, இந்த டோட்டலாக உள்ள இருக்கிற ஒரு பேடிங் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த தெர்மாகுல் லேயர்ஸ், அதுக்கு வந்து இந்த மேக்ஸோல் ஆன்டிபாக்டீரியல் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அண்ட் வெளியில் இருக்கிற லேயர்ஸ்க்குமே, வெளியே டோட்டலாக இந்த பக்கம் இங்கே எல்லாமே இந்த ஃபோம் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அண்ட் என்னோடய பேடிங்ஸ், இந்த மூணு பேட்ஸ் இருக்குல்ல, இந்த மூணு பேட்ஸை வந்து எய்தர் நீங்கள் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட ஃபேஸ் வாஷ் இல்லை ஷாம்பு வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க. நல்லா போட்டு தேஸ்ட்டிங்கனாலே ஓரளவுக்கு க்ளீன் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை. சின்ன சின்ன இடத்துல மட்டும் லேசாக வேர்வை இருக்கிறனால உப்பு பறிஞ்சிருக்கு. மற்றபடி ஹெல்மெட் வந்து பக்கா. ஸோ வாங்க இதை பேடிங்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ், மொதல் வந்து சைடில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் பட்டன். ஸோ அதெல்லாத்தையுமே நீங்கள் கழட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மூணையும் கலட்டிட்டு தென் ஜஸ்ட் அப்படி புல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ராப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா ஸோ ஒரு பேடிங் வந்துடும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல லாக்கு, ஸோ இதையுமே உள்ளே தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பேடிங்குமே கையோடு வந்துடும். பேடிங்லேயும் உங்களுக்கு லெஃப்ட்டு அண்ட் அது ரைட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற டாப் பேடிங்க்கும் ரெண்டு பட்டன் இருக்கும், ஒன் அண்ட் டூ. இதை தள்ளிட்டுட்டிங்கன்னா தென் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு ரிமூவபிள் பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் கழட்டிட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸி புல்லிட்டோம். இப்போ மேலே வந்து இந்த இடத்துல பிளாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் புல் பண்ணி எடுத்தீங்கனாலே கையோடு வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கையோடு வந்துடும். ஸோ ஹெல்மெட்டோட மூணு பேடிங்ஸுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு தெர்மாகோல் பேஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ராப்பையுமே நீங்கள் க்ளீன் பண்ணாலிருக்கோம், அதுலேயுமே அழுக்கு பண்ணியிருக்கோம். உங்களோட ஸ்ட்ராப்ஸில் அப்புறம் ஹெல்மெட்டோட உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அதை வைப் அவுட் பண்ணிடுங்க. இதுவே போதும். உள்ளே வந்து தெர்மாகுல் லேயருக்கு லைட்டாக ஃபோம் அடித்தா போதும், ஃபுல் ஃபோம் அடிக்க வேண்டாம். அண்ட் முக்கியமாக இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரிமூவபிள் கிடையாது. ஸோ கண்ணத்தை ஒட்டி இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபோம் அடிச்சிட்டிங்கன்னா இட் வில் க்ளீன் இட். ஸோ அப்படியே ட்ரை பண்ண விட்ருங்க ஃபேனில். அதுவாக கொஞ்சம் நேரத்தில் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரை ஆயிரும். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும், 30 மினிட்ஸில் ட்ரை ஆயிரும். ஸோ அந்த டைமில் உங்களோட இந்த பேடிங்ஸ் இருக்கா, லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங்ஸ் அண்ட் டாப் பேடிங், இந்த மூணுமே உங்களோட ஃபேஸ் வாஷ் இல்லை பாடி வாஷ் இல்லைனா மைல்டான டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. ஸோ ஹே கைஸ், நம்மளோட பேடிங்ஸ் எல்லாமே கழுவி காய வச்சாச்சு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் பேடிங் இதை எடுத்துப்போம், இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் தெரியும். ஸோ இதை வந்து இதோட லாக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கும். அண்ட் அதையுமே அந்த பட்டனை லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடு கம்ப்ளீட் ஆயிடும். அண்ட் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து
இந்த லாக் இருக்கா, இந்த லாக்குக்குள்ளே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் மூணு லாக் இருக்கும். மூணு லாக்லேயுமே நீங்கள் உங்கள் உள்ளே பிளாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டா டாப் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அண்ட் இந்த சைடு ரெண்டு சின்ன ஸ்ட்ராப்ஸ் இருக்கும், அதை மட்டும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ராப் இருக்கும், இதை வந்து இதுக்குள்ளே தட் அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு தள்ளு உள்ளே தள்ளிட்டிங்கன்னா உள்ளே போய் ஃபிக்ஸ் நின்றுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டாப் பேடிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங், அதாவது சைட் பேடிங்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ராப்பை வந்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறீங்க. ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த பக்கமாக ஒரு தள்ளு தள்ளிங்கன்னா மொத்த பிளாஸ்டிக் பேடிங்குமே உங்களுக்கு வந்து உள்ளே போய் லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ லாக் ஆயிடுச்சு, உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லாக்காக இருக்கும். இந்த பேடிங் இந்த கிளாத் இருக்குல்ல, இதை வந்து டாப் பேடிங்க்கு உள்ளே வந்து ஃபிக்ஸ் தள்ளி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே எல்லாமே லாக் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வந்து மூணு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மூணு பட்டன்ஸ் மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், அது ஜஸ்ட் நீங்கள் அமைக்கிட்டால் போதும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுதா உள்ள, ஸோ அதுதான் இன்னொரு பட்டன். ஸோ அதையுமே வச்சு லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். அண்ட் தேர்ட் பட்டன் இந்த இருக்குவாங்க ரெட் கலரில் உள்ள தருதா, ஸோ அதுதான் தேர்ட் பட்டன். அதையும் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஓகே ஃபைன். ஸோ இந்த பேடிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்டு இந்த சைடில் இன்னொரு பேடிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், ஸ்ட்ராப்பை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிப்போம். பண்ணிட்டு இந்த பக்கமாக நான் அப்போ தான் வந்து இந்த சைட் ரிவர்ஸில் வச்சு உங்களுக்கு காட்டியிருந்தேன், இப்படி புல் பண்ண சொல்லி காட்டியிருந்தேன். அதே மாதிரி தான் இதையும் வச்சுட்டு ஒரு உள்ளே தள்ளிட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ லாக் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த கிளாத் இதை வந்து நம்ம டாப் பேடிங்குள்ளே வந்து தள்ளி விட்ருவோம். அண்ட் அதே மாதிரி மூணு பட்டன் இங்கேயும் அதே கொடுத்துருப்பாங்க. மூணு பட்டன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொந்தம் இருக்குது. 1, 2 அண்ட் பேக்கில் ஒன்று இருக்கும். எஸ், மூணு பட்டனுமே லாக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம பேடிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நோஸ் கார்ட் இருக்குது, நான் அதையும் ரிமூவ் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்ட்ராப் இருக்குல்ல சின் ஸ்ட்ராப், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோஸ் கார்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ கைஸ், நம்ம ஹெல்மெட் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக மாட்டியாச்சு. மவுண்ட் கூட மாட்டிட்டேன். நம்ம வந்து மிச்சம் இருக்கிறது வைசர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். வைசர் வந்து நம்மளோட ஸ்ப்ரேயை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டேன், ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நல்லா அழுத்தி தொடச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே போதும், வைசர் வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும். குறிப்பாக அந்த ஆன்டி ஃபாக் கோட்டிங் கொடுத்துருக்கேன்ல, அதில் அது போட்டிருக்கோம்ல, அதில் மட்டும் நல்லா வைப் பண்ணிங்க. ஸோ அதுதான் நமக்கு க்ளியரான பிக்சர் கொடுக்கும். அண்ட் வைசரோட ஃப்ரண்ட் கொஞ்சம் நிறையா தான் போட்டுட்டேன். ஓகே,
ஃபோம் தான் ஈஸியாக சீக்கிரமாக போயிடும். ஸோ நல்லா இழுத்தி அழுத்தி தொடச்சிட்டிங்க அப்படின்னா வில் கெட் இட் அ கிளியர் விசர். என்னோடய சஜஷன், ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுறது. நான் சும்மா கர்சீஃப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் விழவே விழாது, இதுலேயும் விழாது. பட் ரொம்ப அழுத்தி துடைக்கிறப்போ மேபி விழ சான்சஸ் இருக்குது. பட் மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச் விழாமல் பார்த்துக்கலாம். ஹே காய்ஸ், ஹெல்மெட் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எப்படி பேடிங்ஸ் ரிமூவ் பண்ணி அதை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். வாஷிங் வந்து நான் காட்டலை ஆக்சுவலாக. நான் வந்து நேற்று வந்து கலட்டிட்டு நேற்று ஃபுல்லாக காய வச்சுட்டு இன்றைக்கி தான், ஐ மீன் ரெண்டாவது நாள் தான் அதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் டே வெயிலில் காய போட்டுட்டேன். ஸோ நான் வந்து ஹெல்மெட்டோட வைசர் எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம ஹெல்மெட் இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்குது. என்னோடய மவுண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹெல்மெட்டை வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒர்க்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இல்லை ஒரு லாங் ரைடுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று ரைடு போயிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருங்க, இல்லை ரைடுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிங்க. ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைடு. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அடிக்கடி வீக்லி டெய்லி யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை மினிமல் தான் யூஸ் பண்ணுறீங்க பட் அப்படிங்கிற டைப் ஆஃப் பர்சனாக இருந்தீங்கன்னா அதிகமாக க்ளீன் பண்ண வேண்டாம். ஸ்மெல் இருந்தால் மட்டும், இல்லை வேர்வை படைஞ்சு உப்பு பெரிஞ்சிருந்தால் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, சி யூ.